ஸோ நெக்ஸ்ட் டாபிக் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் சேதுபதி அவர்களை பற்றி தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான படங்கள் கொடுத்துட்ருக்காரு. படத்துக்கு படம் வேரியேஷன் காட்டிகிட்டு இருக்க ஒரு நடிகர் அப்படின்ற பேர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவர் அடுத்து என்ன படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதாங்க கேள்விக்குறி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் பண்ண போகிறாரு. பொதுவாக கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேரை பார்த்தினா பயோபிக் நம்ம பார்த்துருப்போம். எம்எஸ் தோனி படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் சச்சின் தெண்டுல்கரை பற்றி படம் வந்துச்சு, இப்போ கபில் தேவ் பற்றி கூட படம் வரப்போகுது நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வரிசையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரன் அவரோட வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க போகிறாங்க. ஸோ அவரோட கேரக்டர் தான் விஜய் சேதுபதி நடிக்க போகிறாங்க. முத்தையா முரளிதரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் டீமில் வந்து முக்கியமான ஒரு பிளேயர், ரைட் ஹேண்ட் ஸ்பின்னர் வேறு. ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கணும்னா அப்போ கண்டிப்பாக அவர் அப்படி அப்சர்வ் பண்ணணும். விஜய் சேதுபதிக்கு இந்த ரோல் ரொம்ப டஃப்பான ஒரு ரோலாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இப்போவே டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்துக்காக ஷூட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில், ஸ்ரீலங்காவில், இங்கிலாண்டில் போன்ற இடங்கள்லாம் போய் எடுக்கிறதா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா December 2019 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அண்ட் அடுத்த வருஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரனோட நிறைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ்லேயே 800 விக்கெட் வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்த ஒரே ஆள் இவர் மட்டும்தான். ஸோ இது மாதிரி நிறைய பெருமைகள் வந்து நம்ம முத்தையா முரளிதரனுக்கு இருக்குது. அண்ட் அவருக்கு இந்தியன் டீமோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் திருமணம் பண்ணியிருக்கிறவங்க நம்ம இந்தியன் ஆள் தான். ஸோ நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு காதலிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ளும் அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதால இந்த படத்தில் வந்து முத்தையா முரளிதரனா விஜய் சேதுபதி நடிக்கிறதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுன்றது மட்டும் இப்போதைக்கு ரிவீல் ஆயிருக்கு.